Hi friends, welcome back to the video. This is your Filmy Decoding Studio and I am your masked man. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ட்ரைலர் நம்ம ஜிவி பிரகாஷ் சார் நடிப்பில் வெளிவரக்கூடிய கல்வன் படத்தோட ட்ரைலர். ஸோ அதோட ட்ரைலர் லான்ச் அண்ட் ஆடியோ லான்ச் இன்றைக்கி நடந்திருக்கு. அதோட ட்ரைலர் தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். அண்டு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரும் ஜிவி பிரகாஷ் சார் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இதோட மூவி கிரெடிட்ஸ் பார்த்ததுக்கப்புறமா ட்ரெய்லர் பார்க்கலாம், ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெய்லரை பற்றி பேசலாம். ஸோ இந்த படத்தோட மூவி கிரெடிட்ஸ் வந்து ஸ்டார்ஸில் வந்து ஜிவி பிரகாஷ் சார், பாரதி ராஜா, இவானா நம்ம லவ் டுடேயில் நடித்தவங்க, அப்புறம் நம்ம விஜய் டிவி புகழ் தீனா, அதுக்கப்புறம் வினோத் முன்னான்னு இருக்குது, அப்புறம் சினிமோட்டோகிராஃபி அண்ட் டைரக்ஷன் பிவி சங்கர் அப்படின்றவர், மியூசிக் நம்ம சொன்ன மாதிரி ஜிவி பிரகாஷ் சார் தான். ஓகே, ஸ்டன்ஸ் வந்து திலீப் சுப்ராயன் சார் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட ரெபேல் படத்தோட ட்ரெய்லர் இதுக்கு முன்னாடி இந்த இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் படமும் வந்து ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்போது வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வெயிட்டிங், இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த படத்தோட ட்ரெய்லர் டியூரேஷன் வந்து 2 minutes 13 seconds. ஸோ நாம் ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1, go. பருவ மாற்றம் காரணமா கர்நாடகா வனப்பகுதியில் இருந்து ஒரு பெரிய யானை கூட்டம் கடம்பூர் வளங்காட்டு வழியா நுழைஞ்சிருக்குது. பாறை சொட்டி இருக்கிற தோட்டத்துக்கு வேலைக்கு போறது, விறகு வெட்டுறது, மூலிகை பொறிக்கிறதுன்னு எந்த காரணத்துக்காகவும் யாரும் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. போனதுல இருந்து பயந்துட்டு ஒரு பைய கூட காவலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. இனிமேல் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். என்ன தண்டா உங்க பிளான்? நம்மளே பாங்காட்டுக்குள்ள வரக்கூடாது தானடா சட்டம் போட்டிருக்கிறானுங்க. ஆனா மொடவங்காட்டுக்குள்ள இல்ல இல்ல அந்த கோயிலா, அங்கதான அந்த ஒண்டியான நடமாட்டம் இருக்கு. நல்லா இருக்கு. அவன் இந்த வேலைக்கு 3 லட்சம் 4 லட்சம் கொடுக்க ரெடியா இருக்கிறான். 4 லட்சமா? உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? என்ன செய்யறீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்யறீங்களா? நான் அருவு கேட்டவன யாரு கேட்டா? ஃபாரஸ்ட் குள்ள வந்தீங்க, அதுவும் யாரத்துக்கிற பொருளா எடுத்துட்டு வந்து? எனக்கு இவர் நக்லைட்ஸில் நடிச்சிட்டு வந்தவர். ஏ, ரியல் உண்மையான யானை பண்ணாட. ஏய், ஏன்டா நடச்ச? அறிவு இருக்குதாடா, தீய போட்டால் எந்த ஆனடா கிட்ட வரும்? வடா லூஸு, எத்தனை இங்கே வந்துட்டு போயிருக்குது? ரேசன் அரிசி ருசியை பார்த்துருச்சுடா, இன்னைக்கு கண்டிப்பாக திரும்பி வரும். ஓகே ஓகே, முன்னாடி அந்த கொள்ள வந்துச்சுல, ஸோ அப்போது உள்ளது அப்படியே வந்து. ஓகே, ட்ரெய்லர்லேயும் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. கல்வன், ஓகே, ஜிவி பிரகாஷ் சார் இப்போ வந்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரோட அந்த க்ரௌத் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. எப்படி நம்ம அந்த என்ன படம் அது, த்ரிஷா இல்லை நயன்தாரா படத்தில் இப்போ எப்படி நம்ம பார்த்தோம் அந்த அதெல்லாம் வந்து ரொம்ப சிலியாக இருக்கும். இப்போ அவர் பார்த்தாலும் கூட சிரிப்பார். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும். இப்போது அவரோட நடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது இந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ட்ரெய்லரில் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த எனது தீப்பந்தம் வச்சா யானை வராது அப்படின்னு சொல்கிறத வந்து அந்த கடைசி எண்டில் வந்து காணிச்சிருப்பாங்க. ஐ மீன் அந்த அது அது வந்து கொல்ல வர சீனில் வந்து மறுபடியும் தீப்பந்தத்தை எடுத்து காணிப்பாங்க. ஸோ அது வந்து நல்லாயிருக்கு. ட்ரெய்லர்லேயே வந்து டீட்டெயிலிங் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டராக இருக்குது. அண்ட் மியூசிக் ஆல்சோ குட். அண்ட் அவரோட ஆக்டிங் லெவல் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் தீனா அவரும் வந்து ஒரு சில படத்தில் அங்கங்கே வந்திருக்காரு. இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாரதி ராஜா சார், ஆனால் எதுவுமே காணிக்கல பாரதி ராஜா சார் பற்றி அவ்வளோக்கா, ரொம்ப சட்டிலாக காணிச்சிருக்காங்க. மேபி படத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இவானாவும் அதே மாதிரி தான், இவானா மேமையும் கொஞ்சம் கம்மியாக தான் காணிச்சிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். ட்ரெய்லர் வந்துருச்சு. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இந்த
ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இது பர்ஃபெக்ட் பண்ணுற மாதிரி உள்ளதாக இருக்குது. ஏன்னா அந்த சிஜி ஒர்க், இந்த புலி வர சிஜி ஒர்க் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. பட் இது வந்து பெரிய பட்ஜெட் படம் இல்லை, ஸோ அதை பற்றிலாம் நம்ம கவலையப்பட வேணாம். ஆனால் அந்த யானை வர சீல்னா அது உண்மையாக பொய்யா இல்லை வந்து இல்லை கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஓகே, படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா இது பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. நான் பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்க்குறேன், எனக்கே வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக முன்னாடி வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வகைக்கு இந்த பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் வந்து சிஜியாக ஒரு வேளை இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போது அடுத்தடுத்து தமிழ் படங்கள் வந்து சிஜியில் வந்துகிட்டே இருக்குது. இந்தியன் சினிமா வந்து சிஜியில் அடுத்த லெவலுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்குமே வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ணாலும் ரொம்ப குவாலிட்டியான விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த படத்துலேயும் அந்த மாதிரி கொடுத்துருந்தா இந்த படத்தை பற்றி பேசுகிறது அதிகமாக இருக்கும். பிகாஸ் யானையை பேஸ் பண்ணி தான் அதிகமாக இடம் வருது. அண்ட் அந்த கல்வன் அப்படின்ற ஃபாண்ட்டு பார்த்திங்கனாலே யானையோட அந்த தந்தத்தில் பண்ண மாதிரி உள்ள ஃபாண்ட்டாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் இது வந்து அந்த அது ரிலேட்டடான ஒரு படமாக தான் இருக்கும்னு என்னோடய தாட். உங்களோட தாட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் இந்த படத்தில் வேறு. ஓகே, இதுதான் ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. உள்ள பார்ட் பை பார்ட்டாக இப்போ மியூசிக் பார்த்தோன்னா நல்லாயிருக்கு. அண்ட் சினிமோட்டோகிராஃபி ஆல்சோ குட், விஎஃப்எக்ஸ் லெவல் நல்லாயிருக்கு. அண்டு ஏன்னா பாரதி ராஜ் சார் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் நல்லா காமிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா அங்கிட்ட போகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க, ஒரு ஈவன் டயலாக்ஸ் கூட பெருசாக இல்லை. ஓகே, கண்டென்ட் வைஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா இன்னும் நல்லா எதிர்பார்க்கலாம். ஸோ படத்தில் அதிகமாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ரியாக்ஷன். உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றத பாருங்கள். கீழே லிங்க் கொடுக்குறேன், ஒரிஜினல் லிங்க். ட்ரெய்லர் போய் பெரிய ஸ்க்ரீனில் பெருசாகவே பாருங்கள். ஓகே, ஸோ ஆல் செட். திஸ் இஸ் அவர் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஐ எம் அவர் மாஸ்க் மேன்.